यस्य वाक्कृति पर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये विश्वासविष्णुपदभक्तिविरक्तिशून्यं विभ्रष्टिकृत्यमपि मां विषयेषु सक्तम् विद्वत्सभानुगतियोग्यमिहादधानौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये. போன வாரத்தில் இந்த 80வது அதாவது 9வது தசகத்தினுடைய ஆரம்பம் பார்த்தோம். இந்த 9வது தசகம் 81வது ஸ்லோகத்திலேருந்து 90வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஸ்லோகத்தில் தயாதேவி அந்த திருவேங்கடனுடையானையே எல்லா விதமான அபாரங்களையும் பண்ணி ஸ்லோக முகத்தில் ரட்சிக்கப்பட்டு அனுகிரகம் பண்ணுவதற்காக பிரயாணம் பண்ணுகிறார். அந்த தயாதேவியினுடைய பேரனால தான் திருவேங்கடம் உடையா இப்படிப்பட்ட அவதாரம் எல்லாம் இருக்கிறார் என்பதை சொல்லி சொன்னோம். அதையும் முதல்ல சொல்லச்சு அஷ்டாவதாரத்தையும் அவதாரத்தில் ஒன்றா சேர்த்துக்கிறார். இந்த அஷ்டாவதாரத்தினுடைய விசேஷத்தை சொன்னோம். இந்த அஷ்டாவதாரத்தினுடைய விசேஷத்தில் வரைச்சே பாதம் இன்னும் பாதி இருந்துருக்கு. அதுக்கு முன்ன இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு அடியனுடைய ஒரு எண்ணம். இன்னைய தினத்தில் துவாதசி, துவாரம் என்னதே வியாழக்கிழமை ஒரு துவாதசி. அந்த துவாதசி அல்ப துவாதசி, அன்னைக்கு 4 நாள் தான் இருந்தது. அந்த அதாவது 7.5 மணிக்குள்ளே பாரணம் பண்ணுற மாதிரி இருந்து 3 நாள் என்னமோ தான் இருந்தது. ஆகையால் அந்த சமயம் இந்த உபன்யாச சமயமும் அதுவும் 1 ஆயிடுறதுனால இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே துவாதசி தான் இன்னைக்கு இருந்துருக்கு, ஆனால் இன்னைக்கு உபன்யாசத்தை வச்சுக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? ஒன்று, ரெண்டாவது விஷயம், துவாதசி விரதம் எல்லாருக்குமே பண்ணணுமா இல்லை யார் ஏகாதசி உபவாசம் இருக்காளோ அவளுக்கு தான் துவாதசி காரணையா அப்படின்றதெல்லாம் ஒரு சில சந்தேகங்கள் வருது. இது தர்மசாஸ்திர விஷயமானு போயிட்டு அப்படின்னாலையும் பெரியவாளுடைய அனுஷ்டானத்தில் இருக்கிற அப்படின்னாலையும் அந்த விஷயத்த முதல்ல கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறமா இன்னைக்கு உபன்யாசத்தை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நான் இப்படியே நீங்கள் விஜ்ஞாபனம் பண்ணிக்கிறேன். துவாதசி விரதம்ன்றது இருக்க ஏகாதசி உபவாசத்துக்கும் துவாதசி விரதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏகாதசி உபவாசம்ன்றது அது தனி விரதம், துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணுறதுன்றது இது தனி விரதம். ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணுறது அப்படின்றது ஒரு வழக்கம். அதோடு இல்லாத உபவாசம் இருக்கவா தான் 6 நாழிகைக்குள்ள, அதாவது 6 மணிக்கு சூரியோதயமாக வச்சுருந்தவனாக்கா 6 நாழின்றது 8.5 மணியாகுது, அந்த 8:25 பாரணம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உபவாசம் இருக்கிறவா உபவாசம் இல்லாதவா, அதாவது உபவாசம் இருக்கிறதுக்கு சக்தி இல்லாமல் பலகாரம் சாப்பிட்றவா கூட துவாதசி பாரணைன்றத அந்த துவாதசிக்குள்ள பண்ணணும் அப்படின்றது சாஸ்திரம். அதில் விசேஷமாக என்ன சொல்லியிருக்குன்னா 6 நாழிகைன்றது உபலக்ஷணம். 6 நாழிகை வரைக்கும் துவாதசி இருந்ததுன்னா அந்த 6 நாழிகைக்குள்ள பாரணம் பண்ணலாம் தெரிஞ்சுக்கிறது. அந்த 6 நாழிகைக்கும் குறவா 3 நாழி 2.5 நாழி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னாக்க அந்த துவாதசிக்குள்ளேயே பாரணம் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கு. அப்படி துவாதசி போய் திரையோதசியில் பாரணம் பண்ணுவானா துவாதச துவாதசியும் ஹந்தி திரையோதசியாந்து பாரணா என்று சொல்லியிருக்கு. 12 துவாதசி விரதத்தினுடைய பலன் போயிடுறதான் திரையோதசியில் பாரணம் பண்ணாக்க. அதுக்காக தான் இதுக்கு மின் துவாதசியும் போது அல்ப துவாதசியா 6 நாழி இல்லாததுனால அதுக்கு முன்ன பாரணம் வேண்டி பண்ண வேண்டி இருந்ததுனால அன்னைய தினத்துல அந்த 11:30 பாரணம் பண்ண வேண்டி இருந்ததுனால அன்னைக்கு அந்த துவாதசி பாரணம் பண்ணோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்க துவாதசியினுடைய முதல் கால் பாகம் ஏகாதசி மாதிரி அந்த முதல் கால் பாகத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ஹரிவாசரம்னு பேரு. இன்னி தினத்துல துவாதசியினுடைய முதல் கால் பாகம்ன்றது இருக்க 9:30 நாழி வரைக்கும் இன்னைக்கு இருக்கு. ஆகையால 9:30 நாழி வரைக்கும் சாப்பிடக்கூடாது ஹரிவாசரம், அதுக்கப்புறம்தான் இது சாப்பிடணும். இது இதை வச்சுட்டு தான் இன்னைக்கு யார்த்தால பாரணை இல்லைன்றதுனால இப்போ உபன்யாசம் பண்றோம்னு நம்போம். இது வந்து துவாதசியினுடைய விசேஷம்.
துவாதசியினுடைய விசேஷம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, துவாதசிக்காக ஏற்பட்டது இது பெருமாளுடைய திதி, விஷ்ணுவனுடைய திதி. விஷ்ணுவனுடைய நட்சத்திரம் சிரவணம், அந்த சிரவணத்துக்கு நம்ம விரதம் இருந்துருக்கோம். அதே மாதிரி பெருமாளுடைய திதியாக இருந்துருக்கிற துவாதசிக்கு பெருமாள் நம்மளை பட்னி இருக்க சொல்லலை, பெருமாள் நம்மளுக்கு சீக்கிரமாக பாரணம் பண்ண சொல்லி சொல்கிறேன், சாப்பிட சொல்கிறேன். இதுதான் வித்தியாசம். மீதி விரதத்தை காட்டலாம் இந்த விரதத்துக்கு வித்தியாசம். இதில் ஒரு சின்ன உபாக்கியானம், அந்த உபாக்கியானத்தை சொல்லிட்டு இன்னைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். இதில் முக்கியமாக அம்பரீஷன் ஒரு மகாராஜா இருந்த அவர் பரம பாகவத அதுலேயும் பெருமாளிடத்தில் அவரிடத்துக்கு இருக்கிற பக்தின்றது கொஞ்சம் நஞ்சம் சொல்ல முடியாது. அவர் இருந்த காலத்திலேயே பாகவதத்தில் சொல்ல ஸ்லோகம் அம்பரீஷரை பற்றி சொல்கிறோம். அவர் எப்படி நம்ம தன்னுடைய காலத்தெல்லாம் போக்கடிச்சார் அப்படின்றத சொல்கிறார். சவை மன கிருஷ்ண பதாரவிந்தயோகோ வடம்சி வைகுண்ட குணானுவர்ணனே தரோஹரேர் மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிஞ்சகாரப்ளச்சுதசக்கசோதயே சவை மன கிருஷ்ண பதாரவிந்தயோகோ. அவருடைய மனசு கண்ணனுடைய திருவடியிலேயே தான் இருக்குமா, லைட்டு இருக்குமா, அந்த பெருமாளை பற்றி வேற பெருமாளை பற்றி தான் நினைக்கிறது, வேற எதை பற்றியும் நினைக்காத அப்படிப்பட்ட மனசை உடையவராக இருந்தோடி இருந்தாராம் அந்த அம்பரீஷர். வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே, அவருடைய வாக்கு எப்போ பார்த்தாலும் வைகுண்ட குணானுவர்ணனே. வைகுண்டம்ன்றது திவிரேஷ், அதாவது அந்த ஸ்ரீ வைகுண்டம் லோகம் மாத்திரம் இல்லை, பெருமாளுக்கும் வைகுண்டம்னு திருமான திருநாமம் உண்டு. அந்த எம்பெருமானுடைய எம்பெருமானுடைய விபூதியாக இருந்திருக்கிற, நித்தி விபூதியாக இருந்திருக்கிற அந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய பெருமையை எப்போ பார்த்தாலும் பேசின்றிருக்கிறதுலேயே அவருடைய வாக்கு பிரவர்த்ததாக இருந்தாராம். அவர் தரௌஹரே மந்திரமார்ஜனாதிஷு, அந்த தன்னுடைய கைகளை கொண்டு பெருமாள் அர்ச்சாமூர்த்தியாக இருந்தருளி இருக்கிற ஆலயங்கள்லாம் அதை வளக்கி, அதாவது அதை பெருக்கி சுத்தம் பண்ணி அதில் கைகளை அதில் ஈடுபடுத்தினாராம். ஸ்ருதிஞ்சகாராச்சுதசத்கதோதயே, அவருடைய காது கேட்கறது எதுன்னா யார் யாரெல்லாம் எம்பெருமானுடைய திவ்ய நாமத்தையும் எம்பெருமானுடைய கதைகளையும் சொல்கிறாரோ அதையே கேட்கறதுலேயே தன்னுடைய காதை ஈடுபடுத்தி கொண்டேராம். முகுந்தலிங்காலய தர்சனே திருஷௌ சத்ரத்யகாத்ரஸ்பரசங்கமம், முகுந்தலிங்காலய தரிசனே திருஷௌ, அந்த காத்தால தூங்கி எழுந்தவுடனே முகுந்தலிங்காலயம் பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற இடம் அப்படின்ற ஒரு கோபுரம் இருக்கு, அந்த கோபுரத்தை பார்க்கறதுலையும் அதுலேயே தன்னுடைய கண்ணை போக்கடிச்சேராம். சத்ருத்யகாத்ரஸ்பரசங்கமம், அந்த சரீரம் ஸ்பரிசம் எப்படின்னா அந்த பாகவதாளுடைய திருமேனி சம்பந்தம் வந்ததுனாக்க அதுவே பாக பெருமாளுடைய திருவடியில சமர்ப்பிக்கப்பட்ட துளசிய முகுந்து பாக்கிறதுலயே அதுல விசேஷமாக அந்த மூக்குடைய சொன்னார். கால் பெற்ற பயன் என்ன, எங்கெங்கெல்லாம் பெருமாள் எழுந்துள் இருந்துருக்காரோ அங்கெங்கெல்லாம் நடந்து போய் அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக அந்த காலை அதில் ஈடுபடுத்தினாராம். அது தலை என்ன பண்ணன்னா சிரோ ஹிருஷிகேசபதாபிவந்தனே, சிரசு தலையே ஹிருஷிகேசபதாபிவந்தனே, ஹிருஷிகேசனாக இருந்திருக்கிற எம்பெருமானை சேவிப்பதற்கே தன்னுடைய தலையே இது பண்ணேராம். காமஞ்சதாஸ்தே நது காம காமியா யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயாரதி, அவருடைய எண்ணம் மொத்தம் எம்பெருமான் விஷயமாகவே இருந்ததுனால எல்லாராலையும் கொண்டாடப்பட்டவராக இருந்தார் அம்பரீஷன் என்று பாகவதத்துல சொல்ற. அப்பேற்பட்ட அம்பரீஷன் 12 துவாதசி வருஷம்பத்தராக்கம் 12 சம்பத்தரம் துவாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி கடைசியில கடைசி துவாதசி கார்த்திகை மாசத்துல வர கைசிக துவாதசி இன்னைக்கு அதை உபசம்ஹாரம் பண்ற, இப்படி துவாதசி விரதத்துக்கு அதுக்கெல்லாம் எத்தனையோ மகாத்மியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த உபசம்ஹாரம் பண்ணிட்டு பிராமணாளுக்கெல்லாம் சாதம் போட்டுட்டு அவளுக்கெல்லாம் பிராமண போஜனம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் பிராமணம் பாரணம் பண்ணணும்ட்டு காத்துருக்கேன். அப்போது அவருக்கு ஒரு பெரிய பரீட்சை சங்கடம் வந்தது, அதுக்கு தான் தர்ம சங்கடம்னு பேர். இது தர்ம சங்கடம் எப்படின்னு கேட்டால் துர்வாச மகர்ஷி அங்கேருந்து வந்துட்டேரான். துர்வாச மகர்ஷி வந்துட்டு
துவாதசி இன்னும் அறநாழி தான் இருக்கு, இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்கு. துர்வாச மகர்ஷி வந்து சொல்றேன், சரி இதோ நான் சாப்பிட வந்துடுறேன், நான் போய் யமுனையில போய் தீசாமாட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றார். இவர் போனேன் தீசாமாட்டு வர்றதுக்கு 12 நாழிக்கு 12 நிமிஷத்துக்குள்ள ஆகல, அறநாழிக்குள்ள முடியல போல தோன்றது. இப்போ பிராமணன் ஆத்துக்கு வந்திருக்கிற பிராமணனை விட்டுட்டு தான் சாட்ட, இது பெரிய பாதகம், பெரிய தப்பு. இல்ல இத்தனை வருஷமா துவாரசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இன்னைக்கு துவாரசி விரதத்தை விட்டுட்டோமானாக்கா துவாரசி துவாரசியும் வந்து திரையோரிசியான்னு பாருலான்னு சொல்லி துவாரசி போன பிற்பாடு திரையோரிசியில பாரணம் பண்ணுவானாக்கா இத்தனை நாள் பண்ண துவாரசி பண்ண பாரணம் பண்ண பலன் மொத்தம் போயிடுறது. இப்ப இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையாம். இப்ப இதுக்காக அவர் என்ன பண்றாரு, அம்பரீஷன் பாகவதாள் மொத்த பேரையும் கூப்பிடுறேன், எனக்கு இப்படி ஒரு பெரிய தர்ம சங்கடம் வந்துடுது, முகூர்த்தார்த்தாவசிஷ்டாயாம் துவாதசியாம் பாரணம் பிரதி சிந்தையாமாச தர்மஜா விஜய் தத் தர்ம சங்கடே. இதுக்குதான் தர்ம சங்கடம்னு பேரு. இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடம், ஒரு பிராமணனை விட்டுட்டு சாப்பிட்றதா இல்ல துவாதசி போன பிற்பாடு சாப்பிட்றதா எப்படி பண்றதுன்னு தெரியலையே, இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு அவ எல்லாரையும் பிராமணோத்தமாலாம் பிரார்த்தனை பண்ணிடறான். அப்ப அவ எல்லாரும் சேர்ந்து சொல்லி தீர்மானம் பண்ண விஷயம் என்னன்னா, அம்பதான் கேவலே நாத கரிசே விரதபாரணம் ராகுர் அம்பக்ஷணம் விப்ராஹித்தம் நாசித்தம் செத்தது அப்படின்னு அவ எல்லாரும் என்ன சொன்னா, நீ அவர் பிராமணனை விட்டுட்டு சாப்பிட்றதுன்றது பெரிய தப்பு, அதே மாதிரி துவாதசி இன்னைக்கு பாரணம் பண்ணாத நீதி காரியம் பண்றதுன்றதும் பெரிய தப்பு. இப்ப இந்த ரெண்டு தப்புக்குள்ள ஒன்னு தப்பு பண்ணலாமா இன்னொரு தப்பு பண்ணலாமா, இல்ல ரெண்டு தப்பும் பண்ணாத இருந்துருக்கிறதா, எது பெரிய தப்பு எது சின்ன தப்பு அப்படின்னு எல்லாம் விசாரம் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு இந்த தர்ம சங்கடமான விஷயத்துல ஒரு சூக்மான ஒரு விஷயத்த சொல்றோம் கேளுங்கோ அப்படின்னு அம்பரீஷனுக்கு பிராமணன் எல்லாம் உபதேசம் பண்ணலாம். அது என்னன்னா, இந்த ஆகாரம் பாரணைய சாதமா பாரணை பண்ணாத ஜலம் ஜலத்தால பாரணை பண்றது, இதுக்கு ஜலபாரணன்னு பேரு. இந்த ஜலத்தால கணக்கு பாரணை பண்ணிட்டோமானாக்க இது பாரணை பண்ணதாகவும் ஆகும், ஆச்சமனம் பண்ற மாதிரி இதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்லி பாரணை பண்றது. இது பண்ணா பாரணை பண்ணதாகவும் ஆகும், பாரணை பண்ணாததாகவும் ஆகும், அசித்தமாக ஆகும் அனசித்தமாக ஆகும். ராகு அபக்ஷணம் வித்ராக அசித்தம் நாசித்தம் சத்தத்து, இது அசித்தமாகவும் சாப்பிட்டதாகவும் ஆகும் சாப்பிடாததாகவும் ஆகும் சொல்லுறதுனால இந்த தீர்த்தத்தால அதுக்கு உள்ள அந்த மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தால பாரணை பண்ணமானாக்க உடனே வந்து துவாதசி விரதத்துக்கு பங்கம் இல்லாத ஆயிடும். அதே சமயத்துல பிராமணோத்தமர் வந்திருக்கே அவருக்காக காத்துல இருந்து அவர் வந்த பிற்பாடு நாம ஆகாரமா சாப்பிட்டோம்னாக்க அந்த பிராமணனை நாம அவளை சத்காரம் பண்ணதாகவும் ஆகும். ஆகையால இந்த தர்மசாஸ்திர பிரகாரத்துக்கு சாத்ததாகவும் சாப்பிடாததாகவும் ஆகக்கூடியதாக இருந்துருக்கிற இந்த விசேஷத்தை ஜலபாரணைய பண்ணு அப்படின்னு இவ எல்லாரும் பிராமணாலாம் சொன்ன பிரகாரம் ஜலபாரணை பண்ணிட்டு அது பண்ண உடனே துர்வாசர் வந்து நிற்கிறார். அப்போ துர்வாசர் வந்து நிக்கிட்டு அவருடைய கோபத்தை காமிக்கிறேன்றதெல்லாம் அதெல்லாம் வேற கதை. அப்புறம் கடைசியில சொல்றார், அவர் போய் அந்த துர்வாசருடைய சக்கரத்தாழ்வார் அந்த துர்வாசரையே அவரை திருத்தி திருத்தி அடிக்கிறேன். அப்போ அந்த அம்பரீஷனுடைய பாகவதனிடத்திலேயே அவதார ஸ்தாபனம் பண்ணிட்டு துர்வாசருக்கு ஒரு அந்த சிரமம் நீங்கிறதுன்றதெல்லாம் பாகவதத்துல தேவை. அந்த அம்சம் நமக்கு இப்போ இது இல்லை. இப்போ முக்கியமான அம்சம் துவாதசி பாரணையினுடைய விசேஷம். ஆகையால இன்னைய தினத்துல துவாதசி ஹரிவாசனம் இருக்கிறபடினால துவாதசி இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி சொல்றோம். அது பாரணிக்கு ஒன்றும் பங்கம் இல்லாததுனால இந்த உபன்யாசத்தை வச்சுட்டு இருக்கோம். போன வாரத்துல ஆரம்பிக்க ஸ்லோகம் தயாசத்துக்கு ஸ்லோகம் 81வது ஸ்லோகத்தினுடைய விவரம் ஜதி காலமேகாயுதம்ிபதிவிவாவதாரத்தினுடைய ராமகிருஷ்ண தேவதாரத்தினுடைய மசகோர்மா தேவதாரத்தினுடைய பெருமை சொல்லுவதற்காக ஏற்பட்ட தசகம் இந்த தசகம், இந்த 10 ஸ்லோகங்களும். அப்பேற்பட்ட இந்த விபவாவதாரத்தை இந்த சொல்லக்கூடியதாக இந்த ஸ்லோகங்கள்ல முதல் முதல்ல அர்ச்சாவதாரத்தை சொல்றார் சுவாமி. அர்ச்சாவதாரத்தை சொல்றதுக்கு காரணம் விபவாவதாரத்தை காட்டிலும் மேம்பட்டதாக இருந்திருக்கிறது அர்ச்சாவதாரம் என்று
நமக்கு காண்பிச்சு கொடுப்பதற்காக தான். ஒண்ணு, இந்த திருவேங்குடமுடையான் தான் 10 அவதாரத்தையும், 10 அவதாரம் என்ன, இன்னும் எத்தனை எத்தனை அவதாரங்கள் உண்டோ, 30 செல்வான அவதாரங்கள் என்பதாக சுவாமி தேசிகன் ரகசிய பிரயத்தில் சொல்ற அம்சாவதாரம்லாம் உள்பட. இப்படி எத்தனை அவதாரங்கள் எம்பெருமான் எடுத்துட்டாரோ அத்தனை அவதாரங்களும் இந்த திருவேங்குடமுடையான் அவர் எடுத்துட்டதுதான் இது. அந்த தயாதேவியினுடைய பிரேரணையினால திருவேங்குடமுடையான் இத்தனை அவதாரமும் எடுத்து லோகம் மொத்தத்தையும் ரட்சித்தார் என்று இந்த தசகத்தினால சொல்லுகின்றார். இந்த இடத்துல சொல்லச்சு தயாதேவி தன்னுடைய கரைபுரண்ட ஒரு கருணையினாலே அர்ச்சாவதாரத்தை எடுக்கும்படியாக பண்ணார். சிவிகுண்டத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை திருவேங்கடம் முதலிய திவ்ய கஷேத்திரங்களிலே அர்ச்சாரூபியாக எழுந்தருள பண்ணினார் என்று சொல்லுகின்றார். அதுலேயும் விகத வேலையா என்கிற ஒரு சப்தத்தை சொல்லுகின்றார். விகத வேலை வேளா அப்படின்னு சொல்லி சொன்னவானாக்க வேளா அப்படின்னாக்க எல்லைன்னு அர்த்தம். ஒரு ஏரி இருக்கு அப்படின்னா ஏரிக்கு ஒரு கரை இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கரைகள் அப்படின்றது, ஒவ்வொரு ஜலாசயத்துக்கும் குளத்துக்கும் கரை இருந்துட்டு இருக்கு. ஆகையால நீர்நிலைகள் ஒவ்வொன்றுத்துக்கும் கரை இருக்கிறதுன்றது இயற்கை. அந்த மாதிரி இது நீர்நிலையாக நினைக்கக்கூடிய தய, இது ஒரு தயா சாகரம். இந்த தயா சாகரத்துக்கு கரையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லணும். இல்ல கரை இருந்து கரையை மீறி வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்ப சமுத்திரம் இருக்கு, சமுத்திரம் அது இருக்கிற இடத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இந்த இருக்கிற இடத்தை தாண்டி வெளியெல்லாம் பொங்கி வந்துருக்கோம்னா அப்ப சுனாமி வந்துருக்கோம்னு சொல்லி சொல்றோம் நாம. இப்போ தயக்கு ஒரு வரம்பு இருந்து அந்த வரம்பை மீறி தய அனுகிரகம் பண்றா நமக்கு அப்படின்னு சொல்றதா, இல்ல வரம்பே இல்லாதவளாக தயா தேவி இருந்துட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லணும். இது ரெண்டுத்துக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. விகத வேலையா என்பதாக இதுக்கு பெருமாளுக்கு சொல்லக்கு அபகத பாபமா என்பதாக சொல்லுகின்றோம். அபகதம் என்றால் போக்கடிக்கப்பட்டது, பாபமா பாபங்கள், போக்கடிக்கப்பட்ட பாபங்களை உடையவராக எம்பெருமான் எழுந்தருள் இருந்திருக்கார் அப்படின்னா, இது பாக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு சமயம் அவரும் பாபம் பண்ணினவர் போலையும், அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பாபங்கள்லாம் போயிட்டுன்ற மாதிரியும் தோன்றது. ஆனா அப்படி அர்த்தம் கிடையாது அபகத பாபமான்னு சொல்றதுக்கு. பாப சம்பந்தமே இல்லாதவராக இருந்திருக்கிற, பாப கந்தமே இல்லாதவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். பாப்பத்தினுடைய ஒரு ஒரு பாப்பம்ன்ற வார்த்தையே எம்பெருமானிடத்துல எழக்கூடியதாக இல்லை. அப்படிப்பட்ட எம்பெருமான் அர்த்தம் அந்த அபகத பாபமான்றதுக்கு. அதே மாதிரியாக தான் இங்கேயும் விகித வேலையான்னு சொல்லிச்சு அந்த தயாதேவியினுடைய அந்த தயையினுடைய கருணை, அதாவது இந்த கருணைக்கு எல்லைன்றதே இல்லாததாக இருந்திருக்கிறவள் அவள். அப்படிப்பட்டவளாக இருந்திருக்கிற தயாதேவி, தயா கிருத சமக்ர போஷைகி விருஷாத்ரிபதி விக்கிரகைகி காலமேகாயீதம். அந்த தயாதேவி என்ன பண்றிருக்கா அப்படின்னு கேட்டான், உத்தர் ரெண்டு பேர் இல்லை, எல்லாரையும் ரக்ஷணம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. பெருமாள் ரிசிம்ஹாவதாரம் எடுத்தார், ரிசிம்ஹாவதாரம் எடுக்கச்சு யார ரட்சணம் பண்ற, பிரகலாதன ரட்சணம் பண்ற, வாமனாவதாரம் எடுத்தார், பலி சக்கரவர்த்திக்கு ரட்சணம் பண்ற, இந்திரனுக்கு ரட்சணம் பண்ற, இப்படி யாருக்கோ ஒருத்தருக்குதான் ரட்சணம் பண்றா அப்படி இல்ல, எல்லாருக்கும் ரட்சணம் பண்ணணும். லோகத்துல இருக்கிறவா எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரையும் ரட்சணம் பண்ணணும்ன்றதுக்காக தான் பெருமாள் என்ன பண்ணிருக்கார், தயாதேவி என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, பெருமாளை திருவேங்கடம் முதலிய விதேசங்கள்ல திருவேங்கடமுடையானாவே அவதாரம் பண்ணார். அந்த அர்த்தாவதாரத்திலேயே ஈடுபடும்படியாக அர்த்தாவதாரத்துக்கு அர்த்தாவதாரத்தினால மொத்த தயையும் வருஷிக்கிறதும், மேகம் எப்படி சம்பூர்ணமாக வருஷிக்குமோ அந்த மாதிரி பெருமாளுடைய தயையினுடைய வருஷம் சம்பூர்ணமாக இருக்கிறது அர்த்தாவதாரத்துல என்பதாக சொல்லியிருந்தார். அப்படி நம்மீது வருஷிப்பதற்காக பெருமாளை ஒவ்வொரு திருவேங்கடம் முதலிய ஒவ்வொரு திவ்யதேசங்கள்லையும் அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள பண்ணுகின்றார் என்பதாக சொல்லுகின்றார். ஜபகதா கிலாவக்ரஹைகி என்பதாக ஒரு மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னவனாக்கா மேகம் வந்து மழை பெய்யுறது. லோகத்துல ஜகதி காலமேகாயுதம் என்பதாக சொல்லுகின்றார். காலமேகமாக அந்த திருவேங்கடமுடியானை அங்கங்கே ஒவ்வொரு திவ்யதேசத்திலையும் எழுந்தருள பண்ணுகிறார். இந்த மேகத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வருது. மேகத்தை பார்த்த உடனே ஒரு ஆஹ்லாதம் ஏற்படுச்சு. யாருக்கெல்லாம் படித்தவாளுக்கு தான் ஏற்படுறது, பணக்காரனுக்கு தான் ஏற்படுறதுன்றது கிடையாது.
படித்தவன் படிக்காதவன் பிராணிகள்லேருந்து ஆரம்பித்து திருஷ்டி பிரதீட்சாக சசயா காலையா என்பதாக சொல்றது. அந்த விருஷ்டியை எதிர் மழையை எதிர்நோக்கி இருக்கிறது அது பயிர்கள் உள்பட. ஆகையால எல்லா விஷயத்திலையுமே எல்லாமே மேகத்தை எதிர்பார்த்துருக்கு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய தயைய எல்லாரும் எதிர்பார்த்துருக்க எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. அந்த மேகம் நல்லா இருக்கு, ஆனா அது வருஷிக்க முடியாமல் ஒரு காத்து அடிச்சுடுத்துனாக்கா அந்த காத்துனால வருஷம் இல்லாத போயிடும். அந்த மாதிரி காத்தெல்லாம் இல்லாமல் மேகம் எப்படி சம்பூர்ணமாக வருஷிக்குமோ அதே மாதிரியாக தயையினுடைய வருஷம் நம்ம மேல சுதீட்சண சுதாசிந்து விதிவிட்சேப சீகரைகி காருண்ய மாருதானீதைகி சீதலைகி அபிஷிந்தமாம் என்று திருக்கட்சி நம்பிகள் அந்த தேவபெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற. சுதீட்சண சுதாசிந்து வீச்சு உன்னுடைய கட்டாட்சம் இருந்துட்டு இருக்கு பாருங்கோ, அந்த கட்டாட்சமே ஒரு அமிர்த கடல். அந்த அமிர்த கடல்லேருந்து வரக்கூடிய ஒரு திவலை இருக்கு, அந்த திவலை என் மேல பட்டா போறோம். அந்த பெருமாளுடைய காரணியமாகிற ஒரு காத்து, அந்த காத்துனாலே உன்னுடைய கட்டாட்சமாகிற ஒரு அமிர்த திவலைய என் மேல படும்படியாக பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற தேவ பெருமாள் திருக்கட்சி நம்பகள். அந்த மாதிரி ஒரு தேவ லவலேசம் இருந்தா கூட போறோம் பகவத் கட்டாட்சம். அந்த பகவத் கட்டாட்சம் லவலேசம் இல்ல, சம்பூர்ணமாக நம்ம மேல பொழியும்படியாக அர்த்தாவதாரம் எடுக்கும்படியாக பண்ணுகிறாள் தயாதேவி என்று அந்த ஸ்லோகத்துல சொல்ற. இந்த அர்த்தாவதாரத்துக்கு அப்படி என்ன ஏற்றம் வேண்டி கிடக்கிறது அப்படின்னா அதுக்குதான் சொல்ற சுவாமி, சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோகோ பிரசன்னவதனேக்ஷணாம் கிருத்வாத்மனா பிரீதிகரீம் சுவர்ண ரஜதாதிபிகி தாமத்தயேது தாம் பிரணவேது தாம் யஜேது தாம் விசிந்தயேது விசத்தியபாத்த தோஷத்தும் தாமேவ பிரம்மரூபிணி. சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோஹோ, எம்பெருமானுடைய பிரதிமை அது எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. சுரூபம் அழகிய ரூபத்தை உடைத்தானதாக இருந்துருக்கு. அந்த பிரதிமையை பார்த்தோம்னா பிரசன்ன வதனை க்ஷணம் அந்த புன்சிரிப்போடு கூட இருந்துருக்கு. திருவேங்கடமுடியான நம்ம கிட்ட போய் சேவிச்சோமானாக்க அந்த பெருமாளுடைய ஒரு திருமுக மண்டலம், வா நான் உனக்கோசம் தான் இங்கே வந்துட்டு இருக்கேன், வாவா நீ உன்னை வந்திருக்கியாப்பா சந்தோஷம்னு அந்த புன்சிரிப்பு தவழ்கின்ற அந்த தெய்வமங்கல விக்கிரகத்தை நாம சேவிக்கணும். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்பதாக சொல்லுகின்ற அந்த படியாய் கிடந்து உன் பவளவாய் அவனுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்கிறத சொல்லுகின்றார் சுவாமி ஆழ்வார். அந்த குலசேகர ஆழ்வாருடைய அனுபவம் அந்த திருமுக மண்டலம் அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாக முமதாக இருந்துருக்கும். எவ்வளவு நாள் சேவித்தாலும் இது போருன்ற ஒரு திருப்தியே நமக்கு ஏற்படுத்தாததாக இருந்துருக்கும். அவ்வளவு ஆகர்ஷகமாக இருந்துருக்கும், அவ்வளவு ரஞ்சகமாக இருந்துருக்கும், சந்தோஷத்தை விளைவிப்பதாக இருந்துருக்கும். அப்படிப்பட்ட அந்த திவ்யமங்கல விக்கிரகம், அந்த திவ்யமங்கல பிரசன்னவதனை க்ஷணம் கிருத்வா அப்படி பண்ணி ஆத்மனகா பிரீத்தி கண்ணியத்தரையும் சுவர்ண ரகதாதிபிகி தனக்கு எப்படி இருந்தா சந்தோஷம் ஏற்படுமோ அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற திவ்ய மங்கள விக்கிரகத்தை பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னார். தனக்கு சந்தோஷமே பெருமாளுக்கு சந்தோஷமா, மக்களுக்கு சந்தோஷம் பெருமாளுக்கு சந்தோஷமா, இவாளுக்கு சந்தோஷம் இவாளுக்கு இருக்கு பெருமாளை ஆச்சரியமாக தனக்கு விபவம் இருந்ததுன்னாக்க சுவர்ணத்தாலேயே பெருமாள் எழுந்தருளை பண்ணி அந்த சொர்ண விக்கிரகமும் பெருமாளை சேவிக்கிறது அவருக்கு அர்ச்சனை பண்றது. இல்ல சொர்ணத்தால முடியலன்னா சுவர்ண ரஜதாதிபி ரஜதத்தினாலேயே எம்பெருமானுடைய விக்கிரகத்தை பண்றது, அதுவும் முடியலன்னா பஞ்சலோகத்தால எம்பெருமானுடைய விக்கிரகத்தை பண்றது, சிலையினால விக்கிரகத்தை பண்றது, தாருனால விக்கிரகத்தை பண்றது, மரத்தினால விக்கிரகத்தை பண்றது, சுதையினால விக்கிரகம் பண்றது, இப்படி எல்லாம் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பண்ணி இன்னைக்கும் பார்த்தோம்னா திருவனந்தபுரத்துல போனவன சுவர்ணமயமாக எழுந்தருள் இருப்பார் உற்சவர். இந்த சுவர்ணமூர்த்தி அவர் திருவனந்தபுரத்துல எழுந்தருளிப்பார். கோஷ்டிபுரத்துல போய் சேவிச்சோமானாக்க ரஜதமயமான பிம்பம் பெருமாள் உற்சவ ரஜதத்தினால ஆனவராக எழுந்தருள் இருந்துருக்க. இது மீதி திவ்யதேசங்கள்லாம் உற்சவ விக்கிரகத்தை நாம சேவிச்சோமானாக்க அங்க பார்த்தோம் அவள்லாம் வந்து பஞ்சலோகத்தால எழுந்தருள் இருந்துருக்க. அதே மாதிரி சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க சிலா ரூபமாக மூலவர் எழுந்துள்ள இருக்கு, சில இடங்கள்ல தாரு ரூபமாக எழுந்துள்ள இருந்துருக்கு,
சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க அந்த வர்ண கலாபத்தோட சுதையினால எழுந்துள்ள இருக்க, ரங்கநாதன் சுதையினால எழுந்துள்ள இருந்திருக்க, திருவேங்கடமுடியான் சாலக்கிராம சிலாமூர்த்தியாக திருவேங்கடமுடியான் எழுந்துள்ள இருக்க, தேவப்பெருமாள் முதல்ல தாருனால அத்தி மரத்தாலேயே எழுந்துள்ள இருந்த, அது கால விசேஷத்தினால மரமா போயிட்டு அப்படினால ரொம்ப நாள் இருக்க முடியலன்றதுனால பிற்காலத்துல அந்த தாரு மூர்த்திய அத்திவரதரை திருக்கோணத்துக்குள்ள எழுந்துருள பண்ணி சுவாமி புஷ்கரணியில எழுந்துருள பண்ணிட்டு பெருமாள் வந்து சிலாமயமாக தேவ பெருமாள் தேவசாய்க்கிற மூலவ மூர்த்தி இப்படி எல்லாம் நாம எப்படி எப்படி எல்லாம் நினைக்கிறோமோ அப்படி எல்லாம் பெருமாளை எழுந்துருள பண்ணி அர்த்தாவதாரத்துல எழுந்துருள பண்ணி தாம் அச்சையேத்து தாம் பிரணமேத்து தாம் எஜேத்து தாம் வித்தியேத்து அந்த எம்பிரமான அர்ச்சனை பண்ணணும், தாம் பிரணமேத்து அந்த எம்பிரமான சேவிக்கிறது, தாம் எஜேத்து அந்த எம்பிரமானுக்கு எஜ தேவ பூஜாயம் அவருக்கு பூஜை விசேஷமான திருவாராதனங்கள்லாம் பண்றது, தாம் விசிந்தையேத்து அவரையே எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருந்துருக்கு, இப்படி யார் பண்றாளோ அவள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா விசத்தி அபாஸ்த தோஷஸ்து தாமேவ பிரம்மரூபிணி விசத்தி அபாஸ்த தோஷஸ்து இப்படி எம்பெருமானை அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள பண்ணி அவரிடத்திலேயே இப்படி அவரை சேவித்து அவரையே நினைச்சு அவருக்கு ஆராதனாதிகள்லாம் பண்ணி அவருக்கு அர்ச்சனாதிகள்லாம் பண்றவா அவரிடத்திலேயே லயிச்சு விடுறா அப்படின்னு கேட்டாக்க மோட்சத்தை அடைஞ்சிடுறான்னு அர்த்தம். அபாஸ்த தோஷத்து எல்லா கர்ம வினை பயன்கள் எல்லாத்தையும் போக்கடிச்சு தானேவ பிரம்மரூபிணி அந்த பிரம்ம ரூபத்தையே அடைகிறாள்னா பெருமாளுக்கு சமானமான போகத்தையும் லோகத்தையும் அடைஞ்சி அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணுகிறோம் என்பதாக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே அர்த்தாவதாரத்தினுடைய ஒரு ஏற்றம். இந்த அர்த்தாவதாரத்தினுடைய ஏற்றத்தை நம்மாழ்வார் அருள் செய்கின்ற திருவாய் மொழியில அதுவும் அற்புதமான ஒரு விஷயம் அதெல்லாம் பார்க்கணும். நம்மாழ்வார் பாத்திரத்துல தஞ்சமாகிய தந்தை காயொடும் தானுமாய் அவையல்லனாய் எஞ்சலில் அமரர் குல முதல் மூவர் கம்முள்ளும் ஆதியை அஞ்சு நீருலகத்துள்ளீர்கள் அவன் இவன் என்று கூழேன் மீன் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் மேல்கடல் வண்ணனே. எல்லாரும் சொல்றா பெருமாளை பத்தி சொல்ற அவர் சீவை குஞ்சத்துல எழுந்துள்ள இருக்கிறவராக எழுந்திருக்க, அவர் சர்வஜனாக இருந்துருக்க, சத்திய சங்கல்பனாக இருக்க, சர்வசக்தனாக இருந்துருக்க, அவர் விபுவாக எழுந்துள்ள இருந்துருக்க, எல்லா இடத்துலயும் அவர் பரவி இருந்துருக்க, நீக்கமர நிறைந்து இருந்துருக்க, ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவிலையும் அந்தரியாமையாக எம்பெருமான் எழுந்துள்ள இருந்துருக்க இப்படி எல்லாம் சொல்லி சொன்னமானாக்க ஒரு பாமரனாக இருந்துருக்கவன் பகவத் ஸ்வரூபத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? யார் போய் சீவை குண்டத்துல போய் பார்த்துட்டு சவ்யம் பாதம் பசாரே சிறு சிறு கரம் தட்சிணம் குஞ்சு இஸ்வான்னு ஒரு காலம் நீட்டிண்டு ஒரு காலம் முடங்கிட்டு சங்க சக்கரத்தை தெரிஞ்சு நின்று சங்க சக்கரத்தை ஏந்திண்டு பெருமாள் வந்து பக்கத்துல தேவி பூஷாதி சிஸ்டம்னு சொல்லிட்டு அந்த வெறி பிராட்டியாரோடையும் மீதி பூமி நிலம் முதலிய பிராட்டியாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கும்படியாக நித்தியசூரிகளாலே அனுபவிக்கக்கூடியாக யாரு தான் இருக்காருன்னு எப்படி தெரியும்? யாரும் போய் பார்த்தவா இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னமானாக்க அப்போ அதுக்கு சொல்ற நீங்கள் அப்போ நாங்கள்லாம் எப்படி சேவிக்கிறது எங்க ஒன்றும் தெரியலையே அப்படின்னா நீ அதை பத்தி விசாரப்படாத, நீங்கள்லாம் எப்படி நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உகப்பு ஏற்படுறதோ எதில் உகப்பு ஏற்படுறதோ அந்த பிரகாரமே நீங்க பண்ணிக்கோங்க. ராமனா ஓணும்னா ராமனா பண்ணிக்கோங்க, கிருஷ்ணனா ஓணும்னா கிருஷ்ணனா பண்ணிக்கோங்க, ரிதுமனா ஓணும்னா ரிதுமனா பண்ணிக்கோங்க, அந்த ராமன்லயும் கோதண்ட ராமனா பட்டாபிஷேக ராமனா எப்படி ராமனும் ஓடுமோ கிருஷ்ணன்லயும் பாலகிருஷ்ணனாகவும் எப்படிப்பட்ட கிருஷ்ணனாக நவநீத கிருஷ்ணனாகவோ எப்படி ஓணுமோ அப்படின்றது மும்மூர்த்தியாகவோ யோகன் ரிதுமனாகவோ இல்லைன்னாக்க லக்ஷ்மி ரிதுமனாகவோ இப்படி என்னென்னலாம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி இப்படிலாம் ஒரு ரூபத்தை நீங்க எடுத்துக்கோங்க, ரூபத்தை நீங்களே சிருஷ்டி பண்ணிக்கோங்க. ஒன்னு நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படியே சுவர்ண ரஜிதாதிபிகளை நீங்க பண்ணி அத்தாவதாரத்துல இருந்து அந்த பெருமாளை நீங்க ஆசிரியங்கள்னாக்க உங்களுக்கு ஒரு சகல விதமான க்ஷேமமும் ஏற்படும் அப்படின்றது இந்த திருவாய் மொழியினால சொல்ற நம்மாழ்வார். இதுக்கு சொல்ற தஞ்சமாகிய தந்தை தாயொடு தானுமாய் அவையல்லனுமாய் தாய் தகப்பன் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றதுக்கு ஒரு பேர். அவளுக்கு எந்த அவள்லாம் கூட என்ன பண்ணுவா அப்படின்னா தாய் தகப்பான்லாம் கூட ஒரு சில சமயத்துல ரட்சிப்பா ஒரு சமயத்துல
ரட்சிக்காத போயிடுவா. எப்போன்னா எதனா ஒரு சில ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, எவனா எது கேட்டாலும் இந்த ஜோசியம் படுத்துற பாடு யாருக்குமே தெரியாது, அப்படி ஒரு ஜோசியம் பண்றான். இந்த குழந்தை பிறந்த முகூர்த்தம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டான்னாக்கா, ஆத்துல எதனா தப்பு நடந்ததுன்னாக்கா எது கேட்டாலும் அந்த குழந்தைய எரிஞ்சு எரிஞ்சு விழுவா. இப்படி எல்லாம் பண்ணுவா, தாய் தகப்பனா இருக்குவான். அப்படி இல்லாமல் எப்பவுமே அந்த குழந்தையினுடைய ரட்சணம் உன்னையே நினைக்கின்று இருக்கிறவராக இருந்துருக்கவர் யாரு அப்படின்னா, அப்படிப்பட்ட தாயாகவும் தந்தையாகவும் இருந்துருக்கிறவர் பெருமாளா. பஞ்சமாகிய தந்தை தாயோடு அந்த ஒரு கஷாமகாலம் வந்துருக்கும்னா இந்த குழந்தைகளை எப்படி ரட்சிக்கிறதுன்னு தெரியாது, எங்கேனா ஒரு இடத்துல விட்டு போடுவாளாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாளாம். தோகானாம் அவ்வய பிதகா, அழிவில்லாத தகப்பனாக இருந்துருக்க. தகப்பன் தகப்பனாக தான் இருக்க முடியும், தகப்பன் தாயாக ஆக முடியாது, தாய் தகப்பனாக ஆக முடியாது. ஆனால் பெருமாள் ரெண்டுமாக ஆயிடுறாராம் அவர். அதுதான் தஞ்சமாகிய தந்தை தாயோடு, தந்தையோடும் தாயோடுமாக ஆகிறவர். பூதானாம் யோகிய பிதா, சர்வேஷாமேவ லோகானாம் பிதா மாதா சே மாதவஹா, எல்லா லோகத்துக்கும் பிதாவாகவும் மாதாவாகவும் இருந்திருக்கவர் மாதவன். பெரியபிராட்டியாரோடு கூட இருந்திருக்கிற அந்த சாட்சாத் எம்பெருமான் தான் என்பதாக சொல்லுகின்ற. இவனுக்கும் அவனுக்கும் என்பதும் இல்லாமல் தந்தையாகிய தந்தமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அவையல்லனாய், தானுமாயி தானுமாக ஆறானா அவன். தானாக ஆறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தானாக ஆறணும்னா அம்மா அப்பாவு காட்டுல தன்னை தான் விசேஷமா நினைச்சுக்கிறாளாம். இது லோகத்திலேயே இயற்கை, இது தன்னை வந்து பெருசால இவன் தானாகவும் இருந்துருக்கான். இது மாத்திரம் இல்ல, அவ எல்ல நாய், இவெல்லாம் தந்தை தந்தையா தான் இருக்க முடியும், தாய் தாயானதா இருக்க முடியும். அவ எல்ல நாய், தந்தை தாய் தான்ற ஒரு நியதி இல்லாமல் எல்லா பந்துவர்க்குமாகவும் இருந்துருக்கவன் சாட்சா செம்பெருமான் தான். அது மாத்திரம் இல்ல, அவ எல்ல நாய் எஞ்சல், எஞ்சல்றது சுருங்குதல். அந்த சுருங்குத ஞான சங்கோச்சம் இல்லாமல் எப்பவுமே பகவத் அனுபவத்துல பரிபூர்ணமாகவே இருக்கக்கூடியதா இருந்திருக்கிற நித்தியசூரிகளுடைய குலம்ன்றது ஒன்று இருக்கு. அந்த நித்தியசூரிகளுடைய திரளுக்கு நிர்வாகத்தனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அந்த நித்தியசூரிகளுக்கெல்லாம் ஜீவன கேதுவாக, அவர்கள்லாம் ஓய்வதற்காக இருப்பவனாக, அவர்களுக்கு ஜீவனமே பகவத் சேவையினாலே என்பதாக இருக்கு. அதை வந்து நித்தியசூரிகளுக்கு ஜீவன சேதுவாக இருந்திருக்கிற எம்பெருமானை அவன் எப்பேற்பட்டவன் என்று, எஞ்சலில் அமரர் குல முதல் மூவருதம் முள்ளுமாதியாயி. அந்த அமரர் குல மூவர் லோகத்துல பிரம்மருத்ரேந்திரன், பிரம்மன் ருத்ரன் இந்திரன் இவாளுக்கெல்லாம் கூட அந்தரியாமியாக இருந்திருக்கவர், நிர்வாகனமாக இருந்திருக்கிறவர், அப்பேற்பட்டவர். அவனை ஆதியை அஞ்சி நீர் உலகத்துள்ளீர்கள், இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற எம்பெருமானை அதிநீச்சமாக இருந்திருக்கிற நாம போய் எப்படி சேவிக்கிறது என்று கலங்கி நிக்கச்சே அவன் இவன் என்று கூழேன்மின், அவன் இவன் என்று கூழேன்மின். அவன் சீவைக்குண்டத்துல இருந்திருக்கான், அவன் அசாதாரணமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட இருந்திருக்கான், அவன் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருந்திருக்கான். இப்படியெல்லாம் நினைச்சுட்டு இருக்காமல் நமக்கு உகந்ததாக ஒரு திருமேனி இருந்துருக்கு பாருங்க, அர்ச்சாமூர்த்தியாக இருந்துருக்கிற ஒரு திருமேனி. அந்த இப்படியெல்லாம் விசாரப்படையாமல் நாம நினைக்கக்கூடிய ஒரு அர்ச்சாமூர்த்தியாக இருந்துருக்கிற திவ்ய மங்கள விக்கிரகத்துல எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான்னு சொல்லி, நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீள் கடல் வண்ணனே, நெஞ்சினால் நினைப்பான். நாம மனசால நினைச்சி அந்த எம்பெருமான கணக்கு நாம ஒரு அர்ச்சாமூர்த்தியாக பிரதிஷ்ட பண்ணிட்டோமானா, அந்த அர்ச்சாமூர்த்தியாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்க நீள்கடல் வண்ணன் நமக்கு நம்மளுடைய சிரமத்தெல்லாம் போக்கடிக்க கூடியவராக எழுந்தருளி இருந்திருக்கார் என்பதை இந்த அர்ச்சா அவதாரத்தினுடைய விசேஷம். இவை எல்லாவற்றையும் மனசுல நினைச்சின்றுதான் சுவாமி தேசிகன் முதல் முதல்ல தயாதேவி அர்ச்சாமூர்த்தியாக அவதாரம் பண்ணுகிறாள் என்பதை சொல்லுகின்றார். அடுத்தது பார்க்கணும், அர்ச்சாமூர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமான் கலிஜ்வலன துர்கதே ஜெகதி காலமேகாயுதம், கலிஜ்வலன துர்கதே ஜெகதி க
கலியுகமாகிற ஒரு அக்னி. அந்த அக்னினால தப்பிக்கிறோம் நம்ம எல்லாரும். இந்த கலியுகத்துல போய், கலியுகத்துல தர்ம தெய்வத்துக்கு ஒரே ஒரு கால் தான் இருக்கும், மீதி யுகத்துலாம் ஒவ்வொரு காலா போயிட்டே இருக்கு. கிருத்தயுகத்துல நாலு காலோட இருந்தது, அப்புறம் ஒன்னு ஒன்னா போய் கடைசியில கலியுகத்துல தர்ம தெய்வத்தை ஒரே ஒரு காலோட நிக்கிறதுன்னு சொல்லி சொல்றா. அந்த கலிஜியாகிற ஒரு பெரிய ஒரு நெருப்பு, அந்த நெருப்பினுடைய ஒரு ஸ்பர்சம் வருது. நெருப்புல போய் பொதக்குழியில நாம இருந்துட்டு இருக்கோம். அப்ப இருந்துட்டு இருக்கு என்ன பாடுபடுவோன்றத பாக்கணும். அதுக்கு மேகத்தாலதான் அதை போக்கடிக்க முடியும். அந்த பாடு படுறத சொல்றாரு இந்த இடத்துல படுத்து, நெருப்பு என்ன படுத்தோம் அப்படின்றத பாக்கணும். பாடு படுறது இருக்கும், அது என்ன பண்ணணும், நெருப்பு என்ன பண்ணும், நெருப்புல போனவனா எந்த பதார்த்தமும், நெருப்புல விழுந்த நெருப்புப்பட்ட பதார்த்தம் தன்னுடைய உருவையே அழிச்சுண்டு, அதுதான் பண்ணும், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி கலியாகிற ஒரு நெருப்பு, அந்த நெருப்புல போனவனாக்க நம்மளுடைய உருவே அழிஞ்சு போயிடும். நம்மளுடைய உரு என்ன இருக்கு, நாமெல்லாம் பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்றவர்களாக நாம இருந்துருக்கோம். அந்த பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருந்திருக்கிற ஒரு நிலை, நாம எம்பெருமானுக்கு தாசபூதாளாக அடிமைகளாக நாம இருந்துருக்கோம், எம்பெருமான் சுவாமியாக இருந்துருக்க, இப்படி நமக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்கு பாருங்க. இருக்க இந்த சம்பந்தம் சுவாமி தாச பாவ சம்பந்தம்ன்றது. அந்த சம்பந்தத்தையே மறந்து போய் நம்மளையே நாம சுவாமியாக நாம் இருக்கோம். இது எதனால நம்மளுடைய உருவே மாறி போயிடுறது, இது கலியினுடைய பிரபாவம். இதனால அந்த நமக்கு ஏற்பட்டதாக இருந்திருக்கிற பகவத் கைங்கரியத்தை இழக்கிறோம். ஏன்னா அந்த வஸ்துவா இல்லைன்னாக்க அதனால பண்ணக்கூடிய காரியம்ன்றது நடக்காது போயிடும். அந்த மாதிரியாக இந்த கலிஜ்வலன துர்கதே ஜெகதி காலமே காகிதம், இப்படி பெரிய ஒரு தாபத்தில் மழை பெஞ்சதுன்னாக்க எப்படி நமக்கு பிராணம் வருமோ, அந்த மாதிரி தயாதேவி இந்த சலிகாலமாகிற ஒரு நிலையில நம்மளுடைய உருவையே அழித்து கொண்டு நிற்கிற ஒரு நிலையில, நம்மளுடைய சொரூபஹானி ஏற்படுகின்ற ஒரு நிலையில, நமக்கும் சொரூபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்படியான ஒரு அவதாரம் அர்ச்சாவதாரம் என்பதை தெரியப்படுத்துற. அந்த அர்ச்சாவதாரத்தினால கொண்டு அந்த அர்ச்சாரூபமாக திருவேங்கடமலை மாத்திரமில்ல, திருவேங்கடமலையிலேருந்து எல்லாரும் எல்லா திவ்ய தேசத்திலையும் அந்த ஸ்ரீனிவாசனுடைய கட்டாட்சம் இல்லைன்னாக்கா, ஸ்ரீனிவாச ரூபமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய கட்டாட்சம் இல்லைன்னா அர்ச்சாவதாரத்தினுடைய பூர்த்தி கிடையாதான். ஆகையால எந்த தேவ பெருமாளா இருக்கட்டும், ரங்கநாதனா இருக்கட்டும், எல்லாரும் சீனிவாச மூர்த்தியாகவே சுவாமி சேவிக்கிற எல்லாரிடத்திலையும் சீனிவாசனுடைய தயைதான் குடிக்கொண்டு இருந்துருக்கான். புறத்தாழ்வான் திருமாலிருந்து சொல்ல அழகர் விஷயமாக சுந்தரபாகு ஸ்தவம்ன்ற ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணார். அந்த சுந்தரபாகு ஸ்தவத்திலையும் அற்புதமான ஸ்தோத்திரம் அது. திருமாலிருந்து சொல்ல இருக்கிற அழகர் விஷயமாக ஸ்தோத்திரம் அந்த திருமா. அந்த சுந்தரபாகு ஸ்தவத்தில் குரத்தாழ்வான் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை திருவடியிலேருந்து ஆரம்பித்து, திருமுடியிலேருந்து ஆரம்பித்து திருவடி பரியந்தம் திவ்யமங்கள விக்கிரகத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறார் அவர். அது அனுசந்தானம் பண்ணுற பிற்பாடு தசாவதாரத்தையும் இப்படிலாம் கடைசியில் பண்ணிட்டு கடைசியில் ஒரு பிரார்த்தனை பண்ணுற. அந்த பிரார்த்தனை என்னன்னு கேட்டாக்க, அந்த சமயத்தில் குரத்தாழ்வான் திருமாலிருந்து சோலைக்கு எழுந்தருள் இருந்த சமயத்தில் அந்த திருக்கண் கூரத்தாழ்வானுக்கு கண்கள்லாம் பிடிங்கிட்டான். அதாவது சைவாக்கிரமத்தினால ஏற்பட்ட ஒரு சில அந்த சோழராஜாவனுடைய சபையில ஏற்பட்ட ஒரு சிரமத்தினால அப்பேற்பட்ட சமயத்துல தனக்கு கண்ணு போகணும் அப்படின்லாம் ஒன்றும் கேட்கல. கடைசியில ஒரே ஒரு விஷயம்தான் பிரார்த்தனை பண்ற, நான் என்னுடைய ஆச்சாரியனாக இருந்துருக்கிறேன், எம்பெருமானாரோடைய சேரும்படியான ஒரு பாக்கியத்தை நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. ஆச்சாரியனோட சேர்றது ஒண்ணு, இன்னொரு விஷயம் பிரார்த்தனை பண்றது என்ன அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்க ஸ்ரீ இத்தனை நாள் முன்ன வரைக்கும் எம்பெருமானார் எழுந்தருள் இருந்திருக்கே எப்படி இருந்ததோ அதே மாதிரியே மீண்டும் ஸ்ரீரங்க ஸ்ரீ அப்படியே இருக்கணும் என்பதாக பிரார்த்தனை பண்றேன். இதமிமே திருணுமோ மலையத்வஜம் திருப்பமிக சுயமே வசந்த் அவர் பிரார்த்தனை பண்ணச்சு
விஜாபனம் வனகிரீஸ்வர சத்யரூபாம் அங்கீகுருஷ்வ கருணார்ணவ மாமகீனாம். என்னுடைய ஒரு பிரார்த்தனையை நீ அங்கீகாரம் பண்ணணும். ஸ்ரீரங்கதாமனி யதாபுர மேக சோகம் காமானுதரிய வசகா பரிவர்த்திசிய. இத்தனை நாள் வரைக்கும் என்னுடைய ஆச்சாரியனாக இருந்த எம்பெருமான் அவரோட கூடவே இருந்து அவருக்கு சுசுரூஷ பண்ணிட்டு நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரியாக ஆச்சாரியனோடு சேரும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு மீண்டும் கொடுக்க வேணும் என்று பிரார்த்தனை பண்றேர் அவர். கிஞ்சேதம் விரிஞ்ச பவா விரிஞ்ச பாவன வனாத்ரீஷ பிரபு சுந்தர பிரத்யாக்கியான பராங்முகா வரதாம் பசியன்னு அவசியம் குரு என்பதாக சொல்ற. அவரை பார்த்து பிரத்யாக்கியான பராங்முகா, யாரான அடியார்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணால்னா இதெல்லாம் என்னால முடியாது என்னால முடியாதுன்னு சொல்ல மாட்டேறான் பெருமாள். அது யார் அப்படி கொண்டுறாருன்னா அந்த தேவ பெருமாள் சொல்றான். கருதவரம் நாம நினைச்ச மாத்திரத்தினாலேயே கொடுக்குறவரான் தேவ பெருமாள். அந்த சுந்தரபாகுவையும் தேவ பெருமாளாவே பாக்குறான். ஒன்னிடத்துல இருக்கிற வரதத்தை இருக்கு பாருங்கோ, திருப்பி யாரானா பிரார்த்தனை பண்ணா இது என்னால முடியாதுன்னு சொல்லாமல் என்ன பிரார்த்தனை பண்றோமோ அதை கொடுக்கறதுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்க, அதை ஒன்ன நினைச்சு நீ தேவ பெருமாளைய நினைச்சு ஸ்ரீரங்க ஸ்ரீய மன்வகம் பிரகுணையன்னு தொத்பக்த பௌக்யாங்குரு திருமாலின் சொல்ல அழகர் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ற. ஸ்ரீரங்க ஸ்ரீய மன்வகம் பிரகுணையன்னு ஸ்ரீரங்க ஸ்ரீ ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ந்து வரணும், ஸ்ரீரங்க ஸ்ரீக்கு எந்த விதமான குறவும் வரக்கூடாதுன்னு என்று பிரார்த்தனை பண்ற. இந்த திருமாலின் சோலைக்கு இருக்க ஸ்ரீ அது வளர்ந்து வரணும்னு சொல்லக்கூட பிரார்த்தனை பண்ண வேணாமா? அதை விட்டுட்டு ஸ்ரீரங்க ஸ்ரீ வளரணும்னு பிரார்த்தனை பண்றாரு அப்படின்னா அர்த்தாவதாரத்தை இதுதான் நம்ம சர்வதேசத்தில் சாக்காலே சவ்யாத பராக்கிரம ராமானுஜாரி திவ்யாஜ்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுதீனம் அனுபத்ரவாம் சம்பர்தயான்னு சொல்லி சொல்ற. இது ராமானுஜாரிய திவ்யாஜ்யா எல்லா இடத்துலையும் ஓங்கி இருக்கணும், ஸ்ரீரங்க ஸ்ரீ எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு எல்லா எம்பெருமானிடத்திலையும் நாம பிரார்த்தனை பண்றோம். இந்த பிரார்த்தனையை தான் அழகரிடத்திலையும் கூறத்தாழ்வான் வச்சார். அதே மாதிரியாக தான் இப்ப சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய கட்டாட்சம் வரணும் அப்படின்னாக்கா அது ஸ்ரீனிவாசனுடைய கட்டாட்சமா இருந்துதான் வருமா? அந்த திவ்ய தேசத்துல அந்த ஸ்ரீனிவாச தயா கட்டாட்சமாக தான் அமையறதுன்னு சொல்லி அந்த இப்ப பிரார்த்தனை பண்ற. அப்படி எல்லா இடத்துலயும் ரிஷட்சதி தராதிடு ஸ்திதிபதேடு தானுப்ளவை பெருமாள் தனியாக அவதாரம் பண்ணல, எல்லா பரிஜனங்களோடையும் அவதாரம் பண்றான். விஸ்வக்சேனர் ஸ்ரீபூமி நீலா சமேதராக விஸ்வக்சேனர் அனந்தர் கருடன் இப்படி எல்லாரோடையும் அவதாரம் பண்றாராம். திருவேங்கடமணியில பெருமாள் எழுந்துருளி இருக்கார், அனந்தகருட விஸ்வக்சேனாரும் அங்கே எழுந்துருளி இருந்தார். இப்பதான் புதுசு புதுசா சிலதெல்லாம் மாறுதல் வந்துருக்கு. ஒரு 20-30 வருஷம் என்ன போய் சேவிச்சிருந்தவாள்லாம் பார்த்துருப்பா. அங்கேன்னு கேட்டாக்க அனந்தகருட விஸ்வக்சேனாலாம் இந்த திருமலையில ரொம்ப இது கிடையாது, அதிகமா சன்னதிகள்லாம் கிடையாது. ஹஷிகாரர் சன்னதி ஒண்ணு இருந்திருக்கு, பெருமாள் சன்னதி ஒண்ணு உண்டு, எதிர ஜெகத்மான் சன்னதி பக்கத்துல இந்த பெருமான் பரதன் யுவா சன்னதிகள் தான் இருக்குமே தவிர ரொம்ப சன்னதி எல்லாம் கிடையாது. அனந்த கருட விஷக்சேனால் மூணு பேருமே அந்த திருவங்கடமுடையான கர்ப்பகிரகத்துல சேவிக்க போற வழியில முன்னெல்லாம் எழுந்தருள் இருந்த. இப்ப பிரகாரத்துல எழுந்தருளை பண்ணிட்டா அவள் ஏதோ கால விசேஷத்தினால அது போனப்படும். இவெல்லாம் இந்த நிச்சயதூரிகள்லாம் வெறும் திருவேங்கடமுடியான் எழுந்துள்ள அவரோட கூட அனந்தகருட விஸ்வக்சேனால் எல்லாரோடையும் எல்லா பரிஜனங்களோடையும் எழுந்தருளி அனுகிரகம் பண்றாராம். அப்படி அனுகிரகம் பண்ணும்படியாக பண்ணவள் தயாதேவி. இவளுடைய முதல் காரியமாக ஸ்ரீராத்ரிபதி விக்கிரகை வியபகதா கிலாவகிரகை அர்க்காமூர்த்தியாக திருவேங்கடமுடியான எல்லா திவ்யதேசத்திலையும் எழுந்துருளை பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்றார். இது தயாதேவியினுடைய காரியம் என்பதை 81வது ஸ்லோகத்துல சுவாமி அருளி செய்தார். கிருபே விகத வேலையா கிருத சமக்ர போஷயித்வயா கலி ஜ்வலன துர்கதே ஜகதி காலமேகாயிதம் ப்ரசக்ஷிதி தராதிஷு ஸ்திதி பதேஷு தானுப்ளவைஹி வ்ருஷாத்ரிபதி விக்ரஹைஹி வ்யபகதாகிலாவக்ரஹைஹி. அடுத்த ஸ்லோகம் தயையினுடைய வருஷம், பெருமாளால தாங்கிக்க முடியலையா? அதாவது மேகம் பாரத் தயா பாரன்றது தாங்கிக்க முடியாது இருந்துருக்கு. அந்த தாங்கிக்க முடியாத தயா பாரத்த இருக்க
அது எல்லா இடத்துலயும் மேட்டின் ஜலத்தை தாங்கிக்க முடியாத வருஷிக்கிற மாதிரி தயனால லோகம் மொத்தத்தையும் வருஷிச்சுடுற பெருமாள். இது பண்ணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு ஸ்லோகத்தினால அர்த்தாவதாரத்தை சொல்லிட்டாரு. இது அவதாரங்களுக்காக ஏற்பட்டது 10 ஸ்லோகம் தான். இந்த 10 ஸ்லோகங்கள்ல ஒரு ஸ்லோகம் போயிட்டுன்னா மீதி 9 ஸ்லோகங்கள். இந்த 9 ஸ்லோகங்கள்னால 10 அவதாரத்தினுடைய ஒரு இதை சொல்லணும். அதுக்காக இங்க 2 அவதாரத்தை சேர்த்து சொல்லிட்டேன். சமீக்ஷண விசிந்தன பிரபிருதி ஸ்வயம் தாதிருசை விசித்திர குணசித்ரிதாம் விவித தோஷ வைதேகிகீம் ரிஷாகலபதே தனும் விசதி மத்ய கூர்மாதிகாம். இது அர்த்தாவதாரத்துக்கு சொல்லிட்டு பிரத்யக்ஷமாக இருந்தது. அர்த்தாவதாரத்துக்கு ஒரு ஏற்றம் என்னன்னா, மீதி அவதாரங்களை காட்டல அது எவ்வளவு நாள் சொல்லியிருந்தாலும் எத்தனை நாள் வேணாலும் சொல்லியிருந்துருக்கலாம். நமக்கு பிரத்யட்சமா தேவசாய்க்கிறது. நாம பிரத்யட்சமாக எம்பெருமானுக்கு தாசவருத்தி பண்றோம். எம்பெருமான் சுவாமியாக எழுந்தருள் இருக்கு. அந்த சுவாமியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு தாசவருத்தி பண்றோம். இந்த எம்பெருமான தோல்ல தூக்கி எழுந்தருளை பண்றோம். அவர் வந்து ஊஞ்சல்ல எழுந்தருளை பண்ணி அந்த ஊஞ்சல ஆட்டுறோம். நம்ம இப்படி ஒவ்வொன்றும் பரியங்கத்துல சேவிக்கிறோம். சுவாமிக்கு ஒவ்வொரு அலங்காரத்தையும் பண்ணி நாம சேவிச்சுட்டு இருக்கோம். இந்த தாசவருத்தி பண்றோம். அதோட மாத்திரம் இல்ல, பிரத்யட்சமா நம்ம எதிர எழுந்தருள் இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான இடத்துல ஆத்ம சமர்ப்பணம் பண்றோம். ஆத்ம சமர்ப்பணம் பண்றதுனால கிருதார்த்தனாக ஆறும். நாம பண்ண வந்த அதாவது அதோட மாத்திரம் இல்ல, அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுனால கிருதார்த்தனாகிறோம். அந்த எம்பெருமான இடத்துல பரசமர்ப்பணம் பண்றதுனால நாம கிருதகிருத்தியனாக நாம செய்ய வேண்டியது செஞ்சவாளாக ஆயிடுறோம். இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறது அர்த்தாவதாரம். இந்த அர்த்தாவதாரத்தை சொல்லிட்டு அடுத்ததாக சொல்ற லோகத்துக்கெல்லாம் தாயாக மாதஸ்தானத்துல தயாதேவி இருந்திருக்கான்றது. பிரதூய விவிதம் ஜகத்து தத அபிவிருத்தயே ஸ்வம் தயே. பிரதூய விவிதம் ஜகத்து பல பிரகாரமாக இருந்திருக்கிற லோகத்தை சிருஷ்டி பண்ற. அந்த பல பிரகாரமாக இருக்கிறது லோகம் அப்படின்னாக்க, அந்த சிருஷ்டி பண்றது தேவதையும் மனுஷ தேவதைகளாகவும் திரியக்காகவும் மனுஷனாகவும் இப்படி எல்லாம் பல பிரகாரமான ஒரு சிருஷ்டியை பண்ற. இப்படி இத்தனை சிருஷ்டியும் பண்ணிட்டு இத்தனை சிருஷ்டிக்கும் காரணமாக இந்த சிருஷ்டி பண்ணதெல்லாம் பெரும் சிருஷ்டி பண்ணிட்டதோட விட்டு உள்ள இதை ரக்ஷணம் பண்றதுக்காக தான் சிருஷ்டியே பண்ணிருக்கலாம். விதம் ஜகத் ததபிவிருத்தயே. அம்மா குழந்தைய பெற்றுக்கிறா. இந்த குழந்தைய பெற்றுக்கிறது எதுக்காக? கடைசிக்கு இப்ப குழந்தைய நம்ம பெற்றுனோமா? கடைசி காலத்துல நம்ம பசங்கள் தான் நம்மளை ரட்சிப்பான்றதுக்கோசரமா? கிடையாது. அந்த குழந்தைய பெற்று அந்த குழந்தைய ரட்சணம் பண்ணி அந்த குழந்தைய லாலனம் பண்ணி குழந்தைக்கு எல்லாம் நாம பண்ணணும்ன்ற ஒரு ஆசைக்காக தான் குழந்தைய பெற்றுக்கிறாளே தவிர, எப்போ கடைசி காலத்துல இவன் நம்ம இவ்வளோ இந்த பொண்ணோ பிள்ளையோ நம்மளை ரட்சணம் பண்றது அதுக்காக இப்ப ஒரு குழந்தைய நாம பெற்றுக்கிறது அப்படின்றதுக்காக பெற்றுக்கல. அந்த மாதிரி தயாதேவி நம்ம எல்லாரையும் சிருஷ்டி பண்றா. மாதஸ்தானத்துல இருந்து சிருஷ்டி பண்றா. இந்த சிருஷ்டி எதுக்காக தெரியுமா அப்படின்னா, நம்மளை ரட்சணம் பண்றதுக்காக தான். விசித்திராக தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருத்வா பிரம்மன்னு ஹஸ்தபாதாதி சஞ்சுதா. விசித்திரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும். ஒரு ஆத்மா இருந்துருக்கு, சுத்தாத்ம சுரூபம் இருக்கு, அது ஞானஸ்வரூபமாக இருந்துருக்கு, ஸ்வயம் பிரகாசமாக இருந்துருக்கு இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்துல எப்படி சமர்ப்பிக்கிறது? இப்படிப்பட்ட தேக சம்பத்தி இவ்வாறாக ஒரு சரீரத்தோட கூட இருக்கிறதாக இருந்திருக்கிற ஆத்மாவை கொண்டு போய் எம்பெருமானிட சமர்ப்பிக்கிறதுக்காக ஈஸ்வராய நிவேதித்தும் எம்பெருமானிடத்துல சமர்ப்பிப்பதற்காக தான் பூர்வமேவ கிருத்வா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சம்யுதா. இந்த கை கால்கள் தலைவைகளோட உடைத்தானதாக ஒரு ஆச்சரியமான ரூபத்தை உடைத்தானதாக ஒரு உருவத்தை அந்த ஆத்மாவுக்கு ஆத்மாவோட சேர்க்கிறாள் என்பதாக சொல்லுகின்றார். அச்சித விசிஷ்டான் பிரளையே ஜந்து நவலோக்கு ஜாத்த நிறுவேதா கரணக்கலைய பிரயோகம் விதரசி. அந்த மகாப்பிரளைய காலத்துல அச்சித் கல்பமாக இருந்திருக்கிற அந்த சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் கரணக்கலையபுரத்தை உண்டு பண்றா, அதாவது சேர்த்து கரணக்கலையபுரங்களை கொடுத்து சுகதுக்கானுபவத்தை ஏற்படுத்துறா தயாதேவியினுடைய பிரேரணையினால பெருமாள் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். இப்ப சொல்ற இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டி பண்றதுக்கு காரணமே எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சு
அந்த ஆத்மாவை உஜ்ஜீவனம் பண்ணுவதற்காக தான், ரக்ஷணம் பண்ணுவதற்காக தான் என்பதாக. ஜகத் ததபிவிருத்தயே துவம் தயே, ததபிவிருத்தயே என்பதாக சொல்லுகின்ற. அதுக்கு துவம் நீ என்ன பண்ற, தயதான் பிரசூய விவித ஜகத்து சமீட்சண விசிந்தன பிரபதி ஸ்வயம் தாதிருஷை. இந்த தயாதேவியே பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அந்த திவ்யமங்கல விக்கிரகமாக அவங்க என்ன ஆயிடுறாளாம். பெருமாள் வந்து திருமேனி, அந்த பெருமாளுடைய திருமேனிக்கும் ஆத்மாவா ஆயிடுறாளாம் தயாதேவின்றது. பெருமாள் மத்ஸ்யாவதாரம் எடுக்கிறேன், மத்ஸ்யாவதாரத்துக்கு எடுத்தேன்னாக்கா அந்த மத்ஸ்யாவதாரத்துக்கு ஆத்மாவாய் வருந்திருக்கா. அதே மாதிரி மத்ஸ்யம் கூர்மம் ஹம்சம் இப்படிப்பட்ட அவதாரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ ஏற்பட்ட அவதாரங்களுக்கெல்லாம் ஆத்மாவா இருந்து அந்த திருவேங்கடமுடியான மத்ஸ்யாவதாரமா எடுக்க பண்ணி அந்த மத்ஸ்யாவதாரத்துக்குள்ள எடுத்துருக்க திருவேங்கடமுடியானுள்ள இந்த தயாதேவி பூந்துக்கிறா, பூந்துண்டு அனுகிரகம் பண்றா என்பதாக சொல்றாரு. இந்த அனுகிரகத்தினுடைய பல பிரகாரங்கள் இருந்துருக்கு. லோகத்துல மாதா குழந்தைகளை போஷணம் பண்றா, இந்த குழந்தைகளை ரட்சிக்கிற முறை ஒவ்வொரு பிராணிக்கு ஒவ்வொரு மாதிரியாக இருந்துருக்கு. நாம்பெல்லாம் மனுஷாலா இருந்துருக்கிறவன் அவ குழந்தைகளை சன்னியம் கொடுத்து ரட்சிக்கிறோம். இது பால் ஊட்டி ரட்சிக்கிறதுன்றது, இது மம்மல் இதுல சொல்லுவா பால் ஊட்டிகளாக இருந்துருக்கு. இது சில சில பிராணிகள் மாடு ஆடு இந்த மாதிரி ஜந்துக்கள்லாம் பண்ணும். இப்ப இந்த கோழி எல்லாம் இருக்கு, பட்சிகள்லாம் இருந்துருக்கு, பட்சிகள் எப்படி ரட்சிக்கும், அதே மாதிரி மீன் எப்படி ரட்சிக்கிறது, ஆமை எப்படி ரட்சிக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு சிருஷ்டியில இருக்கே ஒவ்வொரு ஜந்துவுமே அந்த சிருஷ்டி பண்ணது அந்த மாதிரி ஸ்தானத்துல இருந்துருக்கிற ஒவ்வொரு ஜந்துவுமே அதனுடைய சிருஷ்டியில வந்து அதனுடைய பிறப்பாக இருந்துருக்கிற ஜந்துக்களை சிருஷ்டி பண்றது, அதாவது ரட்சிக்கிறது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. மீன் எப்படி ரட்சிக்கும், ஆமை எப்படி ரட்சிக்கும், பட்சிகள்லாம் எப்படி ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு சொல்ற சமீட்சண விசிந்தன பிரபுதிகி ஸ்வயம் தாதிருசைகி, சமீட்சண விசிந்தன பிரபுதிகி அப்படின்னு சொல்லி சொல்ற. இது பார்க்கறதுனாலையும் ஈட்சண தியான சம்ஸ்பர்சைகி என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மத்ஸ்யம் கூர்மம் பட்சிகள் இவைகள்லாம் ஈட்சண தியான சம்ஸ்பர்சைகி ஸ்பர்சனத்தினாலையும் ரட்சிக்கிறதுகளா, ஈட்சணத்தினால ரட்சிக்கிறது. மத்ஸ்யம் இருக்க பார்த்து மாத்திரத்தினாலேயே கண்ணால பார்த்துட்டு இருக்குமா, அந்த குஞ்சு தாயாக இருந்திருக்கிற மீன், தன்னுடைய குஞ்சாக இருக்கிற மீனை கண்ணால பார்த்துனாலே அந்த பாக்கிற மார்க்கத்தினாலேயே ரட்சணம் பண்றது என்பதாக சொல்லுகின்ற. ஈட்சணம் தியானம், தியானம் சொல்லுச்சு. ஆமை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, அந்த ஆமை எங்கேயோ ஒரு குட்டி போட்டிருக்கு, அது முட்டையிட்டு அது ஏதோ குட்டி போட்டிருக்குன்னாக்க, அது எல்லா அந்த ஓட்டுக்குள்ள எல்லாம் காலெல்லாம் உள்ளுக்குள்ள அடக்கிண்டு தான் தன்னுடைய குழந்தைய அது மனசால நினைச்சுக்குமான், தியானம் பண்ணுவான். தியானம் பண்றதுனாலேயே அந்த குழந்தைக்கு ரட்சணம் வந்துருமா. பட்சிகள்லாம் என்ன பண்ணும், அதனுடைய குஞ்ச தன்னுடைய ரெக்கையினால அந்த ஸ்பர்சனம் அந்த ரெக்கையினால போஷணம் பண்ணுமா, அந்த ரெக்கைக்குள்ள வச்சு அதுக்கு ரட்சணம் பண்ணும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமீட்சண விசிந்தன பிரபுதிகி ஸ்வயம் தாதிருஷைகி என்பதாக சொல்லுகின்றார். ஈட்சண தியான சம்ஸ்பர்சைகி, இது சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திர சொல்லச்சு. நிர்மக்ன ஸ்ருதிஜால மார்க்கண தசா தத்தக்ஷணை வீட்சணை அந்தஸ்தங்க திவாரவிந்த கஹனான் யௌதன்வதீனாம் அபாம் நிஷ்பிரத்யூக தரங்க ரிங்கணமித பிரத்யூக பாதச்சதா தோலாரோக சதோகலம் பகவதோ மாக்கியம் வபுப்பாதுனஹா என்பதாக சொல்லுகின்ற. வேதங்கள்லாம் போயிட்டு சமுதிரத்துக்குள்ள எட்டும் போயிட்டாம், பிரம்மாவனிடத்துலேருந்து வேதங்கள் எல்லாம் திருடியும் போயாச்சு. அந்த வேதத்தை மீண்டு கொடுக்கணும். சோபையை இழந்தவராக ஆயிட்டேர் பிரம்மா, தன்னுடைய புத்திரனாக இருந்திருக்கிற பிரம்மாவுக்கு சோபை போயிட்டேன்றதுக்காக அவருக்காக பெருமாள் மத்ஸ்யாவதாரம் எடுக்கிற. அந்த மத்ஸ்யாவதாரம் எடுக்கச்சே அந்த சமுத்திரத்துல பாக்குறேனாம், அந்த பார்க்கச்சேயே எல்லா இடத்துலயும் அந்த சமுத்திரத்துல தாமரை போன்ற திருக்கண்களோட அதை பாக்குறேனாம், அந்த தாமரை போன்ற திருக்கண்களோட பார்க்கச்சே அது எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா தாமர புஷ்பம் பூத்த மாதிரி இருந்துட்டு இருக்கான், உப்பு சமுத்திரத்திலேயே ஜலத்திலேயே
இப்படிப்பட்டதாக இருந்திருக்க நிர்மக்ன ஸ்ருதிஜால மார்க்கணதசா தத்தக்ஷணைகி வீக்ஷணைகி அந்த பார்வைகளினாலே அந்தஸ்தந்த திவாரவிந்த கஹனானி அங்க ஒரு பெரிய தாமரை காடே ஏற்பட்டிருக்கான். ஔதன்வதீனாம் அபாம் நிஷ்பிரத்யூக தரங்கரிங்கணமித பிரத்யூக பாதச்சதா டோலாரோக சதோகலம் பகவதா மாத்யம் வபு பாதுனா. அந்த எம்பெருமானுடைய திருமேனி மத்திய ரூபமாக இருந்திருக்கிற திருமேனி நம்மளே ரட்சிக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ற அந்த சமீக்ஷணம் அந்த பார்வையினாலே எம்பெருமானுடைய கடாட்சம் நம்ம மேல எல்லாம் விழணுன்றதுக்காக அர்த்தாமூர்த்தியாக எழுந்துள்ள இருக்கிறோம், மத்தமூர்த்தியாக எழுந்துள்ள இருக்கார். அந்த பார்வையினுடைய விசேஷத்தை தெரிவிக்கிறார் வீக்ஷணம். அடுத்தது தியானம் சமீக்ஷண விசிந்தனம். விசிந்தனம்னு சொல்லச்சு விசிந்தனம்னாக்க விசிந்தனம் சொல்லச்சு வந்து தியானம். இதுல சங்கல்ப ரூபமாக இருந்திருக்க இதனால் சங்கல்பம் எப்படி சங்கல்பத்தினாலேயே அப்படின்னு கேட்டா ஒரு ஆமை எப்படி தியானம் தன்னுடைய குழந்தைகளை நினைச்சாக்க தன்னுடைய குழந்தைகளை நினைச்ச மாத்திரத்தினாலேயே குழந்தைகளுக்கு ரட்சணம் ஏற்படுறதோ அந்த மாதிரி இந்த தயாதேவி இந்த எம்பெருமானுடைய அவதார விசேஷம் இருக்க குர்ம அவதாரத்துல அவர் பிரவேசிச்சு அவர் நம்மள நினைக்கிறானா நம்ம எல்லாரையும் நினைச்ச மாத்திரத்தினாலேயே நமக்கு அனுகிரகம் ஏற்படுறது. சமீக்ஷண விசிந்தன பிரகிருதி பிகி என்பதாக சொல்ற பிரகிருதி பிகி முதலானதான அப்படின்னு சொன்ன இப்ப முதலானதாக இருந்துட்டு இருக்கிறது சுவாமி தேசிய நருளிச்சது மாதிரி ஸ்பர்சனம் அது தொடர்றது. அந்த தொடர்றது ஹம்சாவதாரம். அந்த ஹம்சாவதாரம் ஒரு பட்சிகள் எப்படி தன்னுடைய இறகுனாலே தொட்டு ஸ்பர்சத்தினாலே தன்னுடைய குஞ்சுகளை ரட்சணம் பண்றதோ அந்த மாதிரி எம்பெருமானும் நமக்கு ரட்சணம் பண்றார் என்று சமீக்ஷண விசிந்தன பிரகிருதி ஸ்வயம் தாதிருஷைகி அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினாலே அது உள்ளேயே தானும் உண்டு என்பதாக சொல்லுகின்ற அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்குள்ளேயே தானும் நொழிந்து அந்த எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு பிரகிருதி பிகி விசித்திர குணசித்ரிதாம் ஆச்சரியமான குணங்கள் எம்பெருமானுடைய குணங்கள் அந்த தயையினுடைய குணம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்றது சொல்லி முடியாததாக இருந்திருக்கு. ஒரு தாயார் மகனை வளர்ப்பதுன்னு சொல்லச்சே அது எவ்வளவு சந்தோஷத்தை அடைவாளோ அந்த குழந்தையை தாம் வளர்க்கறதுக்கு எதனா ஒரு பிரதிகாரம் எதிர்பார்ப்போட வளர்க்கிறாளா இல்லை அந்த குழந்தையை ரட்சணம் பண்றது நம்மளுடைய கர்த்தவியம் நம்மளுடைய கடமை என்று நினைத்து ஒரு தாயார் குழந்தைய ரட்சணம் பண்ற மாதிரி அந்த தயாதேவி ஒரு நம் தன்னுடைய பார்வையினாலையும் தன்னுடைய சங்கல்பத்தாலையும் தியானத்தாலையும் தன்னுடைய சம்ஸ்பர்சத்தாலையும் நம்ம எல்லாரையும் ரட்சணம் பண்றா. அந்த பெருமாளுடைய ரட்சணம் ஸ்பர்சம்ன்றது நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறது அதனால சந்தோஷம் அடையக்கூடியதாக இருந்திருக்கா. அவளுடைய இது ஆச்சரியமானதாக இருந்திருக்கு விசித்திர குணச்சித்திரி தான் இப்படி ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிருபையினாலேயே மாத்திரமே ரட்சணம் பண்றதுன்றது இருக்க லோகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயம். விசித்திர குணச்சித்திரி தான் விவித தோஷ வைதேசிகாம் இந்த விசித்திர குணச்சித்திரி தான்னால எம்பெருமானுடைய கல்யாண குணாகரத்துவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. விவித தோஷ வைதேசிகின்றதுனால ஹய குணங்கள் இல்லாமையை சொல்லுகின்றது. ஹய பிரத்யனைக்கத்துவம் கல்யாணத்தான் சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய உபய லிங்கத்தையும் இங்கு ஒரே இடத்துல சுவாமி அருள் செய்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. விவித தோஷ வைதேசிகின் இவரிடத்துல எந்த தோஷங்களும் தயாதேவியிடத்துல போய் எங்க இந்த தோஷம் வரப்போறது எல்லா தோஷத்துக்கும் வைதேசிக்கு தூர இருக்கிறவளாக இருந்திருக்கிற அந்தவளாக நீ என்ன பண்ற அப்படின்னா கலபதேஸ்தனும் மத்ய குருமாதிகாம் கலபதேஸ்தனும் அந்த திரவேங்கடமுடையான மத்யமாகவும் கூர்மமாகவும் அம்சமாகவும் அவதாரம் பண்ண வச்சுட்டு அவருடைய சரீரத்துக்குள்ள நீ என்ன பூந்துக்கிறியா அவோ தயாதேவி விவித விஷாசலபதேஸ்தனும் விசசி அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவேணியில அவ பூந்துக்கிறாளாம்.
இவன் விஷத்தில் நுழைகிறாய் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு முன்ன அனுகிரகம் பண்றதுக்காகவும் இது ஒரு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை கொண்டு இத சொல்ற. ராமர் காட்டுக்கு போகணும்னு சொல்ற, அது சுமந்திரர் தசரத சக்கரவர்த்தி சொல்ற, இங்கிருந்தே நடந்து போவானா ராமர் அந்த இடத்துக்கு போன பிற்பாடு காடு வரைக்கும் பேர்ல கொண்டு ஊத்துருன்னு தசரத சக்கரவர்த்தி சுமந்திரர சொல்ற. ஆச்சரியமான பேர் வந்து நிக்கிறதாம். பேர் வந்து நிக்கச்சு ராமர் லக்ஷ்மணர் சீதை இவன் மூணு பேரும் காட்டுக்கு போக்குறா. ராமர் தானே காட்டுக்கு போறவர், முக்கியமா போக வேண்டியவர். அவர் போறதுக்கு முன்னையே யூமின் ஏறி உட்காந்துட்டாலாம். சம்ரதம் சூரிய சங்காசம் சீதா கிருஷ்ணேன சேதசா ஆருரோஹ வராரோஹா கிருத்வாலங்காரமாத்மனஹா அசோஜ்வலன சங்காசம் சாமீகர விபூஷிதம் அதுக்கப்புறமா ராமலக்ஷ்மணர் ரெண்டு பேரும் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணாலும் அதே மாதிரி இறங்கச்சேயும் சரி, ஓடத்துல இருந்து குகப்பிரமாண்ட வந்து இறங்கச்சேயும் சரி, சாது சாதனம் செலுத்தலாம் சர்வம பிரதிகூல என்னை ஆரோக்கிய மைதிலியும் பூர்வம் அருரோக ஆத்மவாஸ்வதா ஆரோக்கிய மைசலியும் பூர்வம் அந்த சீதா பிராட்டியை மென்ன ஏற்றிட்டு அப்புறம்தான் அவர் பெருமாள் ஏறு நேரம். இப்படி இந்த ஏறுறது இறங்கறதெல்லாம் எல்லாம் இவள் மின்ன மின்ன லோக ரட்சணத்துக்காக, பதி பெருமாளுடைய ரட்சணம், பெருமாளுடைய ஒரு தீட்சையே என்ன, எல்லாம் பிரபஞ்சனால் முத்தபீரும் எல்லாரையும் ரட்சணம் பண்ணணுன்றதுதான் பெருமாளுடைய தீட்சை. அந்த தீட்சையில பெருமாளுடைய எண்ணத்தை நிறைவேற்றணுன்றது ஒவ்வொரு ஒரு பர்தாவுனுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவது தான் அந்த பத்னியினுடைய கடமை, மனைவியினுடைய கடமை. அது முதல்ல ஆச்சரிச்சு தான் அனுஷ்டிச்சு காண்பித்தாலாம் சீதா பிராட்டி. பர்தா காட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னான்னாக்க நான் என்ன போறேன் அப்படின்னு சொல்லி பின்னு போறேன். அதே மாதிரிதான் பெருமாள் என்ன நினைக்கிறாரோ அதை பண்றது தான் தயாதேவியினுடைய காரியம். அப்போ பெருமாள் லோகரக்ஷணத்துக்கு தான் இருந்துட்டு இருக்கார். அந்த லோகரக்ஷணம் பண்ணணும்ன்ற பெருமாளுடைய எண்ணத்துல இவளே மிந்திக்கிறா, தயாதேவி முந்திக்கிறா அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அருளை செய்கின்றார். அப்படிப்பட்டது மத்தியபூர்மாதிகாம். இப்படிப்பட்ட தயாதேவியினுடைய கட்டாட்சம் அவளுடைய வீக்ஷணத்தாலையும் பார்வையினாலையும் சங்கல்பத்தாலையும் ஸ்பர்சத்தாலையும் ஏற்படுவதுன்றது நமக்கும் நம்மள மாதிரி இருக்க வாழ்க்கைதான் என்பதை சுவாமி தேசிகன் அறுதியித்து சாதிக்கிற மாதிரியாக நாம் எல்லாரும் அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சத்துக்கும் அவளுடைய எண்ணத்துக்கும் அவளுடைய சங்கல்பத்துக்கும் பாத்திரமாக வேணும் என்று அந்த திருவேங்கடமுடியா நடத்தியும் தயாதேவி நடத்தியும் பிரார்த்தனை பண்ணி கொண்டு இன்னைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திக சமூக கல்யாண குணசாலினி ஸ்ரீ வெங்கடேஷாய வேதாந்த குரவே.